ஹலோ எவ்ரி ஒன், தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி நிறைய டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வந்து குள்ளக்கார் என்ற ஒரு நெல் ரகம். இந்த குள்ளக்கார் என்ற நெல் ரகம் வந்து பண்டைய கால நெல் ரகம், பாரம்பரியத்திலேருந்து பாரம்பரிய ஒரு நெல் ரகம். இது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக பயிரிடப்படுகிற, ரொம்ப கம்மியாக பயிரிடக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. பட் இந்த நெல் ரகத்தில் பயங்கரமான சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நெல் ரகம் எப்படி விளையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெல் ரகத்தோடைய அந்த டைம், அந்த எவ்வளோ நாளில் விளையும் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 100 நாளிலிருந்து 105 நாட்களுக்குள்ளே விளையிற தன்மை கூடியது. ஸோ அதனால் வருஷத்தில் எந்த பருவத்திலையும் வந்து பயிரிடக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. அதுபோல் எந்த மண்ணிலையும் வந்து விளையக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சில நெல் வகைகள் வண்டல் மண்ணில் விளையும், ஒரு சில நெல்மணிகள் வந்து உவர் மண் அந்த உப்பு மண்ணிலையெல்லாம் விளையும். பட் இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏற்ற ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஏன்னா தண்ணி அதிகமாக உள்ள ஏரியாவிலையும் விளையுமா, அதுபோல் வறட்சியான சுச்சுவேஷனில் உள்ள நிலத்துலேயும் வந்து ஏற்றதாக வளரக்கூடிய ஏற்ற ஒரு நெல் ரகம் தான் இந்த குள்ளக்கார் என்ற நெல் ரகம். இந்த நெல்மணி வந்து சிவப்பு கலரில் தான் இருக்கும். ஸோ பாரம்பரிய நெல் ரகம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் தான் இருக்கும். பட் இதில் உள்ள அந்த சத்துக்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இரும்பு சத்து, ஜிங்க், துத்தநாகம், இது ரெண்டும் வந்து அதிகமாக வந்து இந்த அரிசி ரகத்தில் வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ அதனால் இந்த நெல் ரகத்தை நம்ம இந்த அரிசியை சாப்பிட்றதுனால, இந்த குள்ளக்கார் அரிசியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு நிறையா வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க இந்த நெல் ரகத்தை சாப்பிட்டா வந்து உடம்பு வந்து கம்மியாகிடும் அப்படின்னு அந்த கொழுப்புகள்லாம் கம்மியாகி உடல் வந்து கொஞ்சம் அந்த ஒபிசிட்டிலேருந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் இன்னமும் அதிகமான இந்த அரிசியை சாப்பிட்றதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து கிடைக்கிற ஒரு நெல் ரகமாக கருதப்படுவது இந்த குள்ளக்கார் என்ற நெல் ரகம், குள்ளக்கார் என்ற பாரம்பரிய நெல் ரகம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்பா. ஓகே, அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.